வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் நேம் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ. ஸோ கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தோன்னாக்க கூகுள் ஸோ இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸான சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, டெல்லி இது மாதிரி சிட்டிஸ்க்கு ஸ்ட்ரீட் வியூஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் வியூஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டை நம்ம மேப் வியூவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த ஸ்ட்ரீட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை நம்ம 3D இமேஜை நம்ம பார்க்க முடியும். அதாவது 360 வியூவில் அந்த ஸ்ட்ரீட்டை நம்மளால் பார்க்க முடியும். கூகுள் ஸ்ட்ரீட் வியூவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொபைலில் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ரீட் வியூவில் பார்க்கணுமோ அந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஏரியா சூஸ் பண்ண பிறகு மேப்பில் பார்த்தோன்னாக்க லேயர்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்க ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரியும் மாதிரி ஸ்ட்ரீட் எல்லாமே ப்ளூ லைனில் காமிக்கும். ஸோ இந்த ப்ளூ லைன் தெரிஞ்சாதான் நீங்கள் ஸ்ட்ரீட் வியூவில் பார்க்க முடியும். இப்போ ஜூம் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னாக்க வீடியோவில் தெரிகிற மாதிரி கீழே பார்த்தோன்னாக்க ஒரு சின்ன பாக்ஸ், இமேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்க உங்களுடைய மேப் ஸ்ட்ரீட் வியூவை காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இடத்த ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடம் பார்த்தோன்னாக்க ஸ்ட்ரீட் வியூவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை தவிர்த்து நம்ம 360 வியூவிலையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த ஆரோவை மூவ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு நம்மளால் மூவ் பண்ணி பார்க்க முடியும்.